இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். சம்பா ரவா உப்புமா ஆர் கோதுமை ரவா உப்புமா அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ போல் இட்லி தோசை அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு போல் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ் அந்த பிளான்லேயும் நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி உப்புமா பண்ண போகிறேன். இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கஞ்சியாக கூட பண்ணி சாப்பிடலாம். ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு அண்ட் இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு உப்புமா மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னா அது நம்மளுடைய ஆப்ஷன் தான், என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து பீன்ஸ், கேரட் அண்ட் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் பட்டாணி எடுத்துக்கலாம், இது வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியான, ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் தான், ஈஸியாக குக் பண்ணிடலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்த்துடலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கடுகு அண்ட் உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு வடித்ததும் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பை சேருங்க. இதுவும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஆக்சுவலாக இந்த கடலைப்பருப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, அது வந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக உப்புமாவுக்கு நடுவில் நல்லாயிருக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் கடுகு அண்டு உளுந்த பருப்பு மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இஞ்சி, துருவனை இஞ்சியை போட்டு அதையும் வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் அண்டு கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டேன். ஸோ ஆனியன் கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீரி போட்டாலும் ஓகே தான், நான் ரெண்டாக உடச்சி போடுறேன். ரெண்டு பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சால்ட்டு. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணணும் அண்ட் கொஞ்சம் போல் மஞ்சள் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க நீங்கள் வந்து அதை குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரவையை சேர்த்துற வேண்டியதான். ஸோ நான் வந்து 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸோடு நெக்ஸ்ட்டு இந்த ரவையை ஆட் பண்ணுவோம். கோதுமை ரவாவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிறபடி கலக்கணும். இந்த வெஜிடபிள்ஸோடு அது நல்லா ஒன்றோட ஒன்றா சேரணும். ஒரு 1 மினிட் அந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதான்.
வாட்டர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ரவா எடுத்துருக்கீங்களோ அதை போல் டபுள் மடங்கு எடுத்துக்கணும். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ 3 கப்பு தண்ணி நான் ஊற்றிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுற வேண்டியதான். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் சால்ட் போட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சால்ட் வேணும் அப்படிங்கிறது தெரியும். நான் சால்ட் பத்தாதனால நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2 விசில் வந்துடுச்சு அப்படின்னா குக் ஆகிடும். விசில் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஆறினவுடனே நம்ம விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி கொழக்கலான்னு இருக்க மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் இன்னொன்று என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி லெமன், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து பிரிஞ்சு விட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம். பட் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சுவையான சம்பா ரவா உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.